கதிரவ நேர்களுக்கு வணக்கம் நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு வரேன் கொஞ்ச நாள் அந்த வரிசையில் இன்னைக்கு கிரே ஹாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ன வயசுலேயே முடி நிறச்சிருது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ளிகேஷனை விட உள்ளே போகிற சாப்பாடு ரொம்ப முக்கியம் சின்ன வயசுலேருந்தே கீரை நிறைய சாப்பிட கற்றுக் கொடுங்க கருவேப்பிலையை வந்து சாப்பிடும்போது தூக்கி போட்டுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கருவேப்பிலை சட்னி மாதிரி அரைச்சிட்டு இப்போல்லாம் சாண்ட்விச் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க குழந்தைங்க ஸோ நீங்கள் அந்த கருவேப்பிலை சட்னியை வந்து சாண்ட்விச்சில் தடவி கொடுத்துட்டிங்கன்னா அழகாக சாப்பிட்டுப்பாங்க ஸோ தூர போடுற கருவேப்பிலை உள்ளே எப்படியாவது இறங்கிடும் உங்களுக்கு ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டை பிளான் பண்ணும்போதே ஹேர் ஒத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இலை நிறைய வந்து நம்ம தவிர்க்கலாம் அண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுங்க இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து தலையில் ஆயில் இல்லாமல் தான் நான் பார்க்குறேன் ஸோ அது சீக்கிரமே ட்ரை ஆகி முடி உங்களுக்கு ஆர் நிறைச்சிரும் முடி ஸோ நிறையா ஆயில் நிறைய பண்ணாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியும் அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ ஆயில் அப்ளிகேஷன் மஸ்ட் அண்ட் இன்டேக் மஸ்ட் இதுதான் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் டெய்லியே ஆயில் அப்ளை பண்ணலாம் அண்ட் முடி ரொம்ப நிறச்சிருச்சு ஆல்ரெடி அப்படி அப்படின்றவங்க கொஞ்சம் பேக் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் போடலாம் கருவேப்பிலை பேக் கருவேப்பிலை நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க ஏன்னா மெடிசன் மருந்தெலாம் அடிச்சிருப்பாங்க ஸோ அதை நல்லா கழுவிட்டு அதை வந்து நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த ஹேர் பேக் போடலாம் ஸோ நீங்கள் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நரமுடியெல்லாம் மாற சான்சஸ் இருக்குது அண்ட் முடியுமே நல்லா வளரும் உங்களுக்கு கருவேப்பிலைக்கு வந்து கருமை நிறம் தரக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்குது அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இப்போலாம் வந்து முந்திலாம் போய் பறிச்சுட்டு வரணும் எங்கே பறிக்கன்னு தெரியலன்னு சொல்லுவீங்க இப்போ எல்லா கடையிலையுமே தமிழ் மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது ஸோ கரிசலாங்கண்ணி சுத்தமானதாக இருக்கணும் அதை பவுடராக வாங்கிக்கிட்டாலும் சரி ஆறு இலையாக வாங்கி நீங்கள் வீட்டில் பவுடர் பண்ணிக்கிட்டாலும் சரி கரிசலாங்கண்ணியை வந்து நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு தலையில் நிற்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேர் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது முடி கண்டிப்பாக கருப்பாகும் உங்களுக்கு அதே கரிசலாங்கண்ணி பவுடரை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா சூடாக காய்ச்சிக்கோங்க அது கூட இந்த கர்சலாங்கண்ணி பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஆயில் கிடைக்கும் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே சூடான எண்ணெயை நீங்கள் வந்து மூடி வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் ஸோ அந்த ஆயில் நீங்கள் டெய்லியே அப்ளை பண்ணலாம் கர்சலாங்கண்ணி ஆயில் நீங்கள் டெய்லியே அப்ளை பண்ணலாம் இதே மாதிரி தான் கர்சலாங்கண்ணிக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆயில் அண்ட் கரசாங்கண்ணி ஆயில் முடியை வந்து சீக்கிரமே உங்களுக்கு நல்லா கருப்பாக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த வெள்ளை முடி இல்லாமல் கருமை நிறம் மாறுறதுக்கு நிறையவே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல அழகு குறிப்போடு சந்திக்கலாம் வணக்கம்